ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகுணா ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நாஞ்சில் நாடு ஸ்பெஷல் வழுதலங்காய் தீயல் எப்படி பண்ணான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட்டான பிறகு ஒரு கப் அளவு திருவினை தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ தேங்காவோட பச்சவாசனா போயிட்டு இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம் இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ சீரகம்லாம் நல்லா வறுப்பட்டுட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் அஞ்சு போல பூண்டை நறுக்கி சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பூண்டும் வறுபட்டுட்டு இதை மாற்றிடலாம் மறுபடியும் அதே கடாயில் அரைக்கப் அளவு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரிசியெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ அரிசி நல்லா பொறிஞ்சிட்டு இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் மூணு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுபட்டுட்டு இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் லைட்டாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட்டான பிறகு நாலு டேபிள் டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க தடுக்கு நல்லா பொரிஞ்ச பிறகு மூணு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு அரை கிலோ அளவு வழுதலங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வழுதலங்காயெலாம் நல்லா வெந்த பறவு இருபது போல சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க இது நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ அதே மிக்சியில் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் சேர்த்துடலாம் கூடவே வறுத்து வச்சுருந்த சீரகத்தையும் சேர்த்துடலாம் வறுத்து வச்சுருந்த பூண்டு மல்லித்தூள் மிளகாய்த்தூளையும் சேர்த்துடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்பி நல்லா அரைச்சிக்கலாம் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ காயெல்லாம் வெந்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு எலுமிச்ச பழ சைஸுக்கு புளியை ஊற வச்சு தண்ணியை முற்றும் சேர்த்துடலாம் இப்போ அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நல்ல கொதி வந்துட்டு இதில் நம்ம அலைச்சு வச்சுருந்த பொடியை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட டேஸ்டியான வழுதலங்காய் தீயல் ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ